உயிருடன் இருக்கும்பொழுது நல்லது செய். இனிய வணக்கம் நண்பர்களே, இது ஹவ்வெக்ஸ்டின் 3 நிமிட குட்டி கதை தன்னம்பிக்கை நேரம். உயிரோடு இருக்கும்பொழுது நல்லது செய்து பார், அந்த சந்தோஷத்தை உன் கண்களால் அனுபவிக்க முடியும். மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோட ஒரு அரசர் ஒருத்தர் இருந்தார். அவரு தன்னோட ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட சொத்துக்கள் எல்லாம் தர்மம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவரை குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளான அரசர் முனிவரை போய் பார்க்குறாரு. அந்த முனிவர்கிட்ட கேட்குறாரு, முனிவரே, நான் இந்த ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் தர்மம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன், ஆனால் இந்த ஊர் மக்கள் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த முனிவர் சொல்கிறாரு, உனக்கு பன்றியும் பசுவும் கதை தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன அந்த கதை அப்படின்னு சொல்லி அந்த அரசர் முனிவர்கிட்ட கேட்கும் பொழுது, ஒரு நாள் பன்றி பசுக்கிட்ட போய், நீ பால் மட்டும்தான் மக்களுக்கு தர, ஆனால் நான் அவங்களுக்கு மாமிசத்தையே தரேன், ஆனாலும் மக்கள் உன்னை மட்டும் புகழ்றாங்களே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வருத்தத்தோடு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பசு சொல்லிச்சான், நான் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு பால் தரேன், ஆனால் நீ இறந்ததுக்கப்புறம் நீ அவங்களுக்கு மாமிசம் தர, அதனால் எதையுமே உன்னால் உணர முடியல அப்படின்னு பசு அந்த பன்றிக்கிட்ட சொல்லிச்சான். அப்படின்னு அந்த கதையை முடிச்சுட்டு அந்த முனிவர் அந்த அரசரை பார்த்து, நீயும் அந்த பன்றி போலத்தான் உயிரோடு இருக்கும்போது மக்களுக்கு தானம் செஞ்சுப்பாரு, பின் தெரியும் மக்கள் உங்கள் புகழ்றாங்களா இகழ்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு முனிவர் போகிறாரு. ஆம் நண்பர்களே, நாம் உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டா இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு தள்ளி போடாமல் தயங்காமல் இன்னைக்கே செய்ய ஆரம்பிங்க. சந்தோஷமான உங்களோட மனசை இன்னும் சந்தோஷமாக மாற்ற முடியும் உதவிகள் மூலமாக. நன்றி, வணக்கம்.